வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இருக்கிற சீரியஸில் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுமோ அவ்வளோ சேஞ்சஸுமே எல்லா டிவி சேனலுமே பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியே இப்போ புது சீரியல்ஸை ரிலீஸ் பண்ண பர்டிகுலர் டிவி சேனல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த வருஷத்தில் கலர்ஸ் தமிழ் டிவியில் புது சீரியல்ஸ் வரப்போகுது. நார்மலாக எல்லா டிவி சேனலுமே தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் புது சீரியல்ஸை கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் குறிப்பிட்ட புது சீரியல்ஸ் மட்டும்தான் வரும். பட் கலர்ஸ் தமிழ் டிவியில் அடுத்தடுத்து நிறைய புது சீரியல்ஸ் வரப்போகுது. அந்த வருஷத்தில் கலர்ஸ் தமிழ் டிவி இன்னொரு புது சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. இந்த புது சீரியலில் ஃபேமஸான செலிபிரிட்டி தான் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. கலர்ஸ் தமிழ் டிவியில் சீக்கிரமாக வரப்போகிற புது சீரியல் மீரா. இந்த டைட்டிலில் தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. மேபி மீராங்கிற டைட்டிலில் தான் இந்த புது சீரியல் ஃபைனல் வரைக்குமே கண்டினியூ ஆகும். இந்த சீரியலில் குஷ்பு மேடம் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இவங்க லாஸ்ட்டாக சாண்டியோ லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா ஜீ தமிழ் டிவியோட கோகுல்தல் சீரியலில் கெஸ்ட் ரோலில் வந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு சீரியலுமே குஷ்பு மேடம் கமிட் ஆகலை. பட் ஜோதி சீரியலை மட்டும் சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் சேனல் தரப்பில் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் வரலன்னு சொல்லி ஜோதியை பாதியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எடுத்த வரைக்கும் இருந்த ஃபுட்டேஜை மட்டும் சன் டிவியில் கொஞ்ச நாள் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜீ தமிழ் டிவிக்காக குஷ்பு மேடம் புது சீரியல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அவங்க ஜீ தமிழ் டிவிக்கு எந்த ஒரு புது சீரியலுமே பண்ணலை. ஃபைனலாக கலர்ஸ் தமிழ் டிவிக்காக புது சீரியல் பண்ணுறாங்க. ரீசெண்டாகவே குஷ்பு மேடம் ப்ரொடியூசராக மட்டும்தான் சின்ன திரையில் கண்டினியூ பண்ணுறாங்க. லக்ஷ்மி ஸ்டோர் சீலுக்கு அப்புறமா எந்த ஒரு சீரியலுமே ஃபீமேல் லீடாக நடிக்கலை. பட் இப்போ மீராங்கிற புது சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. இந்த புது சீரியல் அவுனி மீடியா கம்பெனி மூலமாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கூடவே டைட்டில் நேம் கேரக்டர்லையும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. மீரா சீரியலோட பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கே சீரியலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூஜையில் மீரா டீமில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே கலந்துக்கிட்டாங்க. நந்தினி லக்ஷ்மி ஸ்டோர் சீலுக்கு அப்புறமா தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் லீடாகவும் மீரா சீலில் குஷ்பு மேடம் நடிக்கிறாங்க. சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் டிவின்னு முன்னணி டிவி சேனல்ஸை விட்டுட்டு கலர்ஸ் தமிழ் டிவிக்கு குஷ்பு மேடம் புது சீரியல் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. லக்ஷ்மி ஸ்டோர் சீலுக்கு அப்புறமா சன் டிவிக்காக ஜோதி சீலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் ப்ராப்பரான அவுட்புட் இல்லைன்னு சொல்லி பாதியில் சீலை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டிஆர்பி ப்ராப்ளம் சன் டிவியில் அதிகமாக இருக்கும். டிஆர்பி ரேட்டிங் சேனல் தரப்பில் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் செலிபிரிட்டிஸாக இருந்தாலுமே சன் டிவியில் சீரியலை சரணம் முடிச்சிருவாங்க. விஜய் டிவி, ஜீ தமிழ் டிவியில் சேம் டிஆர்பி ப்ராப்ளம் இருக்குது. பட் ஜீ தமிழ் டிவியில் சன் டிவி விஜய் டிவி அளவுக்கு இருக்காது. பட் கலர்ஸ் தமிழ் டிவியில் டிஆர்பி ப்ராப்ளம் இப்போதைக்கு இல்லை. லோ டிஆர்பியாக இருந்தாலுமே டிவி சீரியலை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனால் தான் முன்னணி சேனல்ஸை விட்டுட்டு இப்போ வளர்ந்துட்டு இருக்க கலர்ஸ் தமிழ் டிவிக்கு குஷ்பு மேடம் புது சீரியல் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாகவே நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் கலர்ஸ் தமிழ் டிவி சீரியலில் நடிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கலர்ஸ் தமிழ் டிவியில் லாங் டைம் சீரியல் கண்டினியூ ஆகும். டிஆர்பி இல்லைன்னு சொல்லி பாதிலே சீரியல் முடியாது. ராதிகா மேடம் சித்தி டூ சீரியலேருந்து விலகினதுக்கு டிஆர்பி ஒரு முக்கியமான ரீசன் தான். மேபி ராடான் கலர்ஸ் தமிழ் டிவிக்கு புது சீரியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ப்ரொடியூசருக்கும் பர்டிகுலர் சீரியல் டீமுக்கும் கலர்ஸ் தமிழ் டிவியில் நல்ல ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாருமே கலர்ஸ் தமிழ் டிவிக்கு புது சீரியல்ஸ் பண்ணாலே இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.